ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் ஆசிரியர் பணித்தேர்வு வழக்கு, அரசு தரப்பில் தகவல் வேண்டும், நீதிமன்றம், இது தொடர்பான முழு தகவல்களையும் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான அறிவிப்பை ரத்து செய்ய கோரிய வழக்கில் வழக்கு குறித்து அரசு தரப்பில் தகவல் பெற்று தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த தண்டபாணி, மதுரையைச் சேர்ந்த மோகன்ராஜ் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் நாங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பின் பிஎஸ்சி கணிதம், எம்எஸ்சி கணிதம் ஆகிய படிப்புகளை தமிழ் வழியில் கல்வி கற்றோம். கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஆசிரியர் வேலைக்கான 1060 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு ஆசிரியர் பணிக்காக தமிழ் வழி இடஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்தேன். பின் தேர்வு நடைபெற்றது. பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்கான அறிவிப்பு 2022 ஜூலை 8ஆம் தேதி வெளியானது. அதில் எனது பெயர் இடம்பெறவில்லை. நான் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படாததற்கு முறையாக தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வு செய்யப்படாததே காரணம். முறையாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மற்றும் கல்லூரியில் நேரடியாக சென்று தமிழ் வழி பயின்று இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு தேர்வு செய்யப்படாமல் கல்லூரியில் மட்டும் தமிழ் வழியில் பயின்றவர்கள், தொலைநிலை கல்வியில் தமிழ் வழியில் பயின்றவர்கள் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே அரசு பாலிடெக்னிக் ஆசிரியர் பணிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்காக ஜூலை 8, 2022 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்து முறையாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு செய்து பின் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எம்எஸ் ரமேஷ், வழக்கு குறித்து அரசு தரப்பில் தகவல் பெற்று தெரிவிக்கவும், இது சம்பந்தப்பட்ட வழக்குடன் பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.